தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஐந்து ஆண்கள் இருக்காங்க, ஐந்து பெண்களும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. என்னதான் வந்துட்டு ஜூலியானா பெண்கள் அணியில ரொம்பவே போக்குமாக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும், ஆண்கள் அணியில இருக்க அனைவருக்குமே ஜூலியானா மேல ஒரு தனிப்பட்ட பாசம் இருப்பது என்னவோ நம்ம யாராலையுமே மறுக்கவே முடியாது. அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நடிப்பாக இருந்தாலும் ஆண்கள் அனைவரையுமே நம்மளோட ஜூலியானா வந்துட்டு வாய் நிறைய அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே ஒரு சில தருணத்தில் வந்துட்டு ஆண்கள் அணியில் இருக்கும் அனைவருமே ஜூலியானா மீது கொஞ்சம் இறக்கம் காட்ட தான் பாக்குறாங்க. அது மட்டும் அந்த விஷயத்த நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் ரொம்பவே தெள்ள தெளிவா வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு. இதனால ஆண்கள் அணியை சேர்ந்த அனைவருமே வந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. நீங்க வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அதாவது முதல்ல ஆண்கள் அணியை சேர்ந்த எல்லாருமே வந்துட்டு ஓவியா கண்டிப்பா அப்படி சொல்லி இருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா நம்மளுடைய கமலஹாசன் சார் வீடியோவை பிளே பண்ணி காட்டினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, ஓவியா அப்படி சொல்லவே இல்லை, எல்லாம் செஞ்சது நம்மளுடைய ஜூலி தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஆண்கள் அணியை சேர்ந்த அனைவருமே ஜூலியை வந்துட்டு ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ஜூலி மேல தான் தவறு இருப்பதாக கிட்டத்தட்ட மீதி இருக்க 9 பேருமே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறமா நம்மளோட ஜூலியனா வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இந்த பிரைஸே தேவையில்ல, என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு கொஞ்சம் நாடகம் போட்டு நடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தான் நாடகம் நடிக்கிறது ரொம்பவே கை வந்து கலையாச்சு. ஆனா அதை கேட்கறதுக்கு எந்த ஆண்களுமே தயாராக இல்லை அப்படின்றதாங்க தற்போது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நம்மளுடைய கணேஷும் வந்துட்டு கிளம்பி போயிட்டாரு, ஜூலியா இப்படிப்பட்ட கேவலமான கேரக்டரான்ட்டு. ஏற்கனவே வந்துட்டு ஜூலியாவை காதித்து போயிட்டு இருந்த நம்மளுடைய ஆர்வம் வந்துட்டு அந்த இடத்துலயே இல்ல. கமல் சார் போனதோடனே அவர் பாட்டு எழுந்து போயிட்டாரு. வையாபுரி சாரை சொல்லவே தேவையில்ல, அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஏதோ பேச்சுக்காக ஸ்னேகன் சார் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு, நான் உனக்கே ஏற்கனவே சொன்னல இது உனக்கு தேவையா அப்படின்னு அசிங்கப்படுத்திருந்தாரு. நம்மளுடைய இவர் இருக்காரு யாரு, நம்ம சக்தி சார், அவர் வந்துட்டு நீ ஏதோ பதத்தில் பண்ணிட்ட சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் ஆண்கள் அணியில் இருக்கும் 5 பேருமே வந்துட்டு ஜூலியாவை ரொம்பவே பயங்கரமாக காரி துப்பி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு ஸ்னேகன் பல முறை ஜூலியானாவை பற்றி பேசியிருக்காரு, அந்த பொண்ணோட உண்மையான கோபம் வக்ர உணர்ச்சி எல்லாத்தையுமே பார்த்துட்டோன்ட்டு. இப்போ ஜூலியை முழுதாக பார்ப்பதற்கு இணையதள சேவையை பயன்படுத்திக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.